மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நீட் தேர்வு எப்பொழுது வந்ததென்று நாட்டுக்கே தெரியும். மாண்புமிகு முதல்வர் அவர்களே, மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழ்நாட்டுக்குள் நுழைய விடாமல் தடுத்து நிறுத்தியவர் கலைஞர். நீங்கள் தலைவராக ஏற்றுக்கொண்ட முதலமைச்சராக இருந்த அம்மையா ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருந்த வரையில் வரல, அதையும் நாங்கள் ஒப்புக்கொள்கிறோம். ஆனால் யாருடைய ஆட்சி காலத்தில் உள்ள நுழைஞ்சது, அதுதான் முக்கியம். மாண்பு பேரவைத் தலைவர்களே, நீட் தேர்வு கொண்டு வருகின்ற அதிகாரம் மத்திய அரசியத்திலே இருந்தது, மத்திய அரசாங்கத்திலே இருந்தது. மாண்புமிகு முதல்வர் அவர்கள், மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருந்த வரையை, கலைஞர் முதலமைச்சராக இருந்த வரையில் தமிழ்நாட்டில் நுழைய விட்டோமா? நீங்கள் அவங்க ஆட்சி இருந்தப்போ, முதலமைச்சராக இருந்த அம்மையார் அவர்கள் இருந்தப்போ கூட உள்ள நுழைய விடலை, தடுத்து நிறுத்தினாங்க. ஏன் உங்களால் தடுத்து நிறுத்த முடியவில்லை, அதுக்கு முதல்ல பதில் சொல்லுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் அவர்கள் சொல்கிறார்கள், உச்ச நீதிமன்ற தீர்ப்பை ஏற்க வேண்டுமா வேண்டாம் என்று. எங்கள் தலைவர் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் தான் உச்ச நீதிமன்றத்தில் நுழைவு தீர்ப்பு அனுமதிக்க முடியாது என்ற தீர்ப்பை பெற்றவர் தலைவர் கலைஞர் அவர்கள். மருத்துவத்துறை அமைச்சர், 2021 ஜனவரி திங்கள் 4ஆம் தேதி அன்றைய அரசின் சார்பில் ஒரு வழக்கு தொடுக்கப்படுகிறது. அந்த வழக்கு என்னன்னா, காலாவதியான ஒரு சட்டத்தை முன்மாதிரியாக கொண்டு அதை அடிப்படையாக கொண்டு தொடுக்கப்பட்ட வழக்கு. அந்த வழக்கு இப்போ நடந்துன்னு இருக்கு. அந்த வழக்கு இப்போ தொடர்ந்து நடந்தால் அது தமிழக மாணவர்களுக்கு எதிராக அமையும். அந்த மாதிரியான ஒரு காலாவதியான சட்டப்பிரிவை முன்மாதிரியாக காட்டி வழக்கு தொடுத்துட்டு நாங்களும் வழக்கு தொடுத்தோன்னு மார் தட்டிக்கிறது இது ஏற்புடைய செயல் அல்ல. இன்னொன்று, 7.5% இடஒதுக்கீடுன்னாங்க. அந்த 7.5% இடஒதுக்கீடும் சட்ட ரீதியாக செல்லுபடி ஆகாதுங்கிற ஒரு நிலையில் வந்தபோது உச்ச நீதிமன்றத்தின் மிக உயர்ந்த வழக்கறிஞர்களை கொண்டு அதை இன்னைக்கு ஒரு சிறப்படுத்தி இருக்கிற பொறுப்பு நம்முடைய மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களை சாரும். இன்னொன்று, இப்போ இந்த நீட் தேர்வு இங்கிருந்து குடியரசுத் தலைவருக்கு போனதுக்கு அப்புறம் குடியரசுத் தலைவர் அதை ரெஃப்யூஸ் பண்ணி திருப்பி அனுப்பின செய்தி கடைசி வரைக்கும் மன்றத்தில் சொல்லாமல் மறைச்சது மட்டுமில்லை, அதை வந்து அந்த நீட்டுங்கிற அந்த ஒரு விஷயத்தையே இந்த தமிழ்நாட்டில் முழுமையாக கொண்டு வந்த பெருமை நம்முடைய மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்களை சாரும். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நம்முடைய மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் நீட் விலக்கு பெறுவதற்கு தமிழ்நாட்டில் அவர் எடுத்துக்கொண்ட முயற்சிகளை தமிழக மக்கள் எல்லாம் மிக சிறப்பாக அறிவார்கள். இன்றைக்கும் கூட மேதக ஆளுநர் அவர்கள் அதுக்கு வந்து ஒப்புதல் தரப்படாத நிலையில் 2வது தடவையாக தீர்மானத்தை மசோதாவை நிறைவேற்றி ஆளுநருக்கு அனுப்பி ஆளுநர் அந்த தீர்மானத்தை வேறு வழி இல்லாமல் இல்லை குடியரசுத் தலைவர் அலுவலகத்திலிருந்து இப்போ தொடர்ச்சியாக 3 முறை உயர்கல்வித்துறை, ஆயுஷ் நிர்வாகம், சுகாதாரத்துறை 3 துறைகளிலிருந்து தமிழகத்திற்கு விளக்கம் கேட்டு வந்து இங்கிருந்து சட்ட வல்லுநர்களின் மூலம் அதற்கு போதுமான விளக்கமும் அளிக்கப்பட்டு இப்பொழுது அது ஒரு லைவிலேயே இருந்து கொண்டிருக்கிறது. எப்போதாவது அது நமக்கு கிடைக்கும் என்கின்ற நம்பிக்கை இருக்கிறது. ஆனால் நீங்கள் அனுப்பிய போது அது திருப்பி அனுப்பிவிட்டார்கள். திருப்பி அனுப்பிய தகவலை கூட தமிழகத்திற்கு மறைத்த பெருமைக்குரியவர்கள் நீங்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நான் ஏற்கனவே சொன்னதை போல 2020 ஜனவரி திங்கள் 4ஆம் தேதி தமிழக அரசின் சார்பில் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது உச்ச நீதிமன்றத்தில் தொடுக்கப்பட்ட வழக்கு. அந்த வழக்கு என்னன்னா, 1956 இந்திய மருத்துவ குழும சட்டம் மற்றும் 1948 பல் மருத்துவ சட்டம் ஆகியவற்றிற்கு கொண்டு வரப்பட்ட சட்ட திருத்தத்தால் இளநிலை மருத்துவ பட்டம் மற்றும் முதுநிலை பட்ட படிப்புகளுக்கு 2016-17 கல்வியாண்டு முதல் நீட் எனும் தேசிய தகுதி பொது நுழைவு தேர்வு மருத்துவ மற்றும் பல் மருத்துவ கல்லூரி மாணவர் சேர்க்கைக்கு கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. ஆனால் மேற்குறிப்பிட்ட 1956 இந்திய மருத்துவ குழும சட்டம் திரும்ப பெறப்பட்டு மருத்துவ படிப்புகளை ஒருங்கமைக்க தேசிய மருத்துவ ஆணைய சட்டம் 2019 அதாவது 8/8/2019 என்று மாண்புமிகு குடியரசுத் தலைவர் ஒப்புதல் பெறப்பட்டு பின் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. அந்த சட்டத்தை வைத்து வழக்கு தொடுக்காமல் காலாவதியான ஒரு சட்டத்தை வைத்து ஒரு வழக்கை தொடுத்து விட்டு அவர் நாங்கள் இங்கிருந்து மசோதா நாங்களும் நிறைவேற்றி அனுப்பணும்னு சொன்னாங்க. நாங்கள் இல்லைன்னு சொல்லலை, நிறைவேற்றி அனுப்புனீங்களே, குடியரசுத் தலைவருக்கு கையில் போச்சே, குடியரசுத் தலைவர் உள்துறை அமைச்சகத்துக்கு அனுப்பினாரு, உள்துறை அமைச்சகம் இங்கே திருப்பி அனுப்புச்சே, குடியரசுத் தலைவர் திருப்பி அனுப்பிச்சே, அந்த தகவலை தமிழ்நாட்டுக்கு சொன்னீங்களா? தமிழ்நாட்டு 234 பிரதிநிதிகள் இங்கிருந்து ஒட்டுமொத்தமாக ஒருங்கிணைந்து அனுப்பினது தானே, அதை நீங்கள் சொன்னீங்களா, மறைச்சிங்களா இல்லையா? மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் குறிப்பிடுகிறார், இப்போது இருக்கிற எதிர்க்கட்சிகள்தான் பொறுப்பை ஏற்க வேண்டும். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள், நான் சொன்னது ஒன்றியத்தில் காங்கிரஸ் ஆட்சி இருந்தப்போ இந்த வரவை கொண்டு வந்தாங்க, ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் அதை கடுமையாக எதிர்த்தது. எதிர்த்த காரணத்தால் தான் உள்ள நுழையில.
ஆனால் உங்களுடைய கூட்டணி ஆட்சி நடந்திருந்தப்ப பிஜேபி உங்களுடைய கூட்டணி கட்சி பிஜேபி அங்கே ஆட்சியில் இருந்தப்போ தான் இதை கொண்டு வந்தாங்களே தவிர வேற ஒன்றும் இல்லை. இதுதான் உண்மை, இதை முதல்ல புரிஞ்சுக்குங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, அண்மையில் சென்னை மாநகரத்தில் விருகம்பாக்கம் சாலி கிராமத்தில் 31/12/2022 அன்று இரவு 10:45 பெண் காவலர் ஆர்ஃபை விருகம்பாக்கம் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்து உடனே எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கு. இந்திய தண்டனை சட்ட பிரிவு 353, 354 மற்றும் தமிழ்நாடு பெண்கள் வன்கொடுமை தடுப்புச் சட்டம் பிரிவு 4 கீழும் பதிவு செய்யப்பட்ட அந்த வழக்கு புலன் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. காவல் ஆய்வாளர் சம்பவ இடத்தில் இருந்த காவலர்கள் மற்றும் சாட்சியங்கள் விசாரணை செஞ்சு சிசிடிவி காட்சிகளும் கைப்பற்றப்பட்டன. இதனை தொடர்ந்து அச்சம்பவத்தில் ஈடுபட்ட பிரவீன்குமார், ஏகாம்பரம் ஆகியோர் 3/1/2023 இரவு 10 கைது செய்யப்பட்டு அடுத்த நாள் 4/1/2023 காலையே நீதிமன்ற காவலுக்கு அனுப்பப்பட்டனர். புகார் கொடுத்த அன்றே எஃப்ஐஆர் பதிவு செஞ்சு புலன் விசாரணை நடத்தி 72 கைது செய்து எந்த வழக்கிலாவது அதிமுக ஆட்சியில் நடவடிக்கை எடுத்தது உண்டா என்ற அந்த கேள்வியை தான் நான் கேட்குறேன். எஸ்பி அந்தஸ்தில் உள்ள ஒரு பெண் போலீஸ் அதிகாரிகள் இருவரையே இது மாதிரியான புகார் அலைகழித்த ஆட்சி தானே அதிமுக ஆட்சி. ஆகவே இந்த அரசை பொறுத்த மட்டில் பெண்களுக்கு எதிராக, பெண் காவலர்களுக்கு எதிராக இது போன்ற குற்றங்களில் ஈடுபடுவோர் யாராக இருந்தாலும் கடுமையாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் தொடக்கத்தில் சொன்னார், ஒட்டுமொத்தமாக தினந்தோறும் நடந்துக்கிட்டு இருக்கு, தினந்தோறும் வழிபறி கொலை கொள்ளை எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கேன். நான் அவங்க லட்சணத்தை இப்போ சொல்கிறேன். ராமநாதபுரம் பரமக்குடி இமானுவேல் சேகர் நினைவு விழாவில் துப்பாக்கி சூடு, 5 மரணம், யாருடைய ஆட்சியில்? தேவர் ஜெயந்தி விழாவில் மதுரையில் வெடிகுண்டு வீச்சு, 4 சாவு. சிவகங்கை திருப்பாச்சி உதவி ஆய்வாளர் ஆன்மீன் கதன் படுகொலை 2012 செய்யப்பட்டுச்சு. கன்னியாகுமரி உதவி ஆய்வாளர் வில்சன் துப்பாக்கி சூட்டில் கொல்லப்பட்டது. 13 அப்பாவிகள் மரணம் யாருடைய ஆட்சியில்? உங்கள் ஆட்சியில் தானே. கூடங்குளம் போராட்டம் நடத்திய மக்கள் மீது காவல்துறை தடியடி நடத்தியது, பொதுமக்கள் ஐஜியை தரையில் இழுத்து சென்றது, அவரை கை துப்பாக்கி காணாமல் போனது, பொள்ளாச்சி சம்பவம் ஒன்று போதாத உங்கள் ஆட்சியில், வன்னியர் சங்க மாநாட்டில் தொடர்ந்து எழுந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனையில் 100 வாகனங்கள் எரித்தது, 1000 வாகனங்கள் உடைச்சது உங்கள் ஆட்சியில் தான். ஜல்லிக்கட்டு அனுமதிக்கு போராட்டம் நடத்தியவர்கள் மீது தடியடி நடத்தி பொதுமக்கள் வாகனங்கள் காவல்துறையினரே தீயிட்டு கொளுத்தியது யாருடைய ஆட்சியில்? அதிமுக ஆட்சியில் தான். சாத்தான்குளத்தில் லாக்அப் வன்முறை, காவல் நிலையத்தில் தந்தை மகன் அடித்து கொலை செய்யப்பட்ட விவகாரம், இது போன்ற சம்பவங்கள்லாம் இந்த ஆட்சியில் இல்லை, உங்கள் ஆட்சியில் தான். இந்த ஆட்சியை பொறுத்த வரைக்கும் யாராக இருந்தாலும் அரசியல் பார்க்காம கட்சி பார்க்காம உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்கக்கூடிய ஆட்சி தான் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி. எனவே எதிர்கட்சி தலைவர் சொல்லிய அவருடைய குற்றச்சாட்டுக்கு இதுவே பதிலாக நான் சொல்லி அமைகிறேன். அதாவது எதிர்கட்சி கொறடா அவர்கள் காலையிலே என்னுடைய அறைக்கு வந்து 0 எதிர்கட்சி தலைவர் சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஒன்றை பற்றி குறிப்பிட்டு பேச இருக்கின்றார்கள் என்று, அது 0 நீங்கள் அதை அரசு கவனத்துக்கு கொண்டு வரலான்னு தான் சொல்லி அனுப்பினோம். ஒரு 0 பற்றி தெரியும், சமீபத்தில் நடந்த ஒரு அசாதாரண சூழ்நிலை, ஒரு சம்பவம், அதை இந்த அரசினுடைய கவனத்திற்கு கொண்டு வருவது தான் மரபு. ஆனால் அதை தாண்டி பல தினங்களுக்கு முன்னால் நடைபெற்ற ஒரு சம்பவம், அதுவும் உடனடியாக காவல்துறை நடவடிக்கை எடுத்து கைது செய்யப்பட்டு விசாரணை மேற்கொண்டு அது இன்னும் நான் நினைக்கின்றேன் நீதிமன்றம் வரை சென்றிருக்கும் அந்த நிகழ்வுகள். ஆக அப்படிப்பட்ட சம்பவத்தை பேசுகின்றார்கள் என்றால் எனக்கு சந்தேகமாக இருக்கின்றது. எதற்காக இதை இவ்வளோ அவசரமாக பேசிவிட்டு இதிலே செல்ல வேண்டும் என்று எனக்கு தெரியவில்லை. ஏதோ ஒரு காரணத்தில் அவையில் இருப்பதற்கு அவர்களுக்கு இஷ்டம் இல்லாமல் செல்கின்றார்களா என்று கூட எனக்கு ஒரு சந்தேகம் ஏற்படுகின்றது. ஆகவே இதை ஒரு முன்னுதாரணமாக எடுத்துக்கொள்வது சரியான முறை இல்லை என்று நான் எண்ணுகின்றேன். ஏற்கனவே நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் உங்களுக்கு தெரியும், நான் கூட பேசுவதற்கு என்கிட்ட இப்படிப்பட்ட சம்பவங்களை சொல்லலை உட்காருங்கன்னு சொல்லும்போது தாராளமாக பேசுங்கள் என்று சொல்லி நம்முடைய முதல்வர் அனுமதித்திருக்கின்றார்கள்.
பெருந்தன்மையுடன் அவர்கள் முழுமையாக பேசி முடித்த பின்பு நான் பதில் சொல்கிறேன் என்ற பிறகும் பதில் சொல்லும் வரை கூட காத்திருக்காமல் செல்வது உண்மையிலேயே அது இது சபை மரபுதானா என்ன, என்ன அளவில் அவர்கள் நடந்து கொள்கின்றார்கள் என்பது எனக்கு தெரியவில்லை, புரியவில்லை. அவர்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருக்கிறது என்று எனக்கு தெரியவில்லை. இந்த சட்டமன்றத்திலே அமர்ந்து பணியாற்றுவதில் மக்கள் பிரச்சனையை பேசுவதற்கு இந்த அவையை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதற்கு மாறாக இப்படிப்பட்ட நிகழ்வுகளை சீரோவர்களை எடுத்து பேசுவது கேலி கூத்தாகிவிடும். என்றோ நடந்த சம்பவங்களை எதற்காகவோ பேசிவிட்டு செல்வது மரபை மீறிய செயலாகத்தான் நான் கருதுகிறேன். ஒரு கேள்வியை கேட்டு அதற்கு பதிலுக்கு கூட முதல்வர் தைரியமாக நான் பதில் சொல்கிறேன் என்று அது பதிலும் சொல்கின்றார்கள். அதை கேட்பாமல் இருப்பது உண்மையிலேயே வருத்தமளிக்கிறது. ஆகவே இதுபோன்ற சம்பவங்கள் இனிமேல் நடைபெறாமல் இருப்பதற்கு எல்லோரும் ஒத்துழைக்க வேண்டும் என்று நான் அன்போடு